நடந்தது நன்மைக்கே. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க, நடந்தது நன்மைக்கே. This happened for your good. நடந்தது நன்மைக்கே. எது? எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சது, வேலை கிடைச்சது, அற்புதம் நடந்தது, காசு வந்தது, அவங்க கன்க்ராச்சுலேஷன் சொன்னது, அவங்க வெரி குட் சொன்னது, அவங்க பெஸ்ட் ஆஃப் லக் சொன்னது, என்னை பற்றி தூக்கி வச்சு பேசினது, நான் எதிர்பார்த்ததெல்லாம் நடந்தது. இதையா சொல்லுகிறேன்? இல்லை, எனக்கு போன வேலை, எனக்கு வந்த தோல்விகள், எனக்கு வந்த வியாதி, என்னை ஏசி பேசினது, என் முதுகில் குத்துனது, என்னை விட்டு மக்கள் பிரிந்து போனது, நான் எதிர்பார்த்தது நடக்காமல் போனது, இது எல்லாம் நடந்தது நன்மைக்கு. எத்தனை பேர் விசுவாசி வராமேன்னு சொல்கிறீங்க? ஹலலூயா. நல்லது நடந்தது நல்லது நம்மளுக்கு தெரியும், ஆனால் நீ ஆண்டவர் உன்னோடு பேச விரும்புகிற காரியம் என்னன்னா, நீ கஷ்டப்படுற பத்தியா, இந்த கஷ்டம் வந்ததும் உன் நன்மைக்கு. நீ துன்பப்படுறியா, இந்த துன்பம் வந்ததும் உன் நன்மைக்கு. இந்த நெருக்கம் பத்தியா, இந்த நெருக்கம் வந்ததும் உன் நன்மைக்கு. இந்த இழப்பு உன் நன்மைக்கு, இந்த தோல்வி உன் நன்மைக்கு, இந்த வீழ்ச்சியும் நன்மைக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நடந்தது உன் நன்மைக்கு. ஹலலூயா. கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். வசனம் இப்படியாக சொல்லுவது, ரோமர் 8:28 வசனம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், ரோமர் 8:28 வாசிங்க. அன்றியும் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கே. பாருங்களேன், சகலமும், சகலமுனா எது? அதாவது நல்லதெல்லாம் நன்மைக்கு எதுவா முடியுன்றது ஒரு வசனமே தேவையில்லை. நல்லது நல்லதுதான் தெரியும், நம்மளுக்கு தான் தெரியுமா அது. பாஸ்டரு, பாஸ்டர் மொட்டையா இருக்கிறேன்னு நம்ம சொல்றதுக்கு தேவையில்லைன்னு தான் பார்த்தா தெரியுது, பாஸ்டர் மொட்டையா இருக்கிறாருன்னு தெரியுது. நம்ம சொல்லல, வசனம் நல்லது நன்மையா முடியும்னு சொல்லல, சகலமும் நன்மைக்கு எதுவா முடியுமா? ஆமேன். ஹலலூயா. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என் கெட்டதெல்லாம் எனக்கு நன்மையா முடியும். ஆமேன். இதை யார் எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ரோமருக்கு பவுல் எழுதுகிறார். பவுல் எழுதுனு நம்ம யோசிச்சுப்பேன், இந்த வசனத்தை எவ்வளோ ஆண்டவர் நன்மையை பால் என்ஜாய் பண்ணியிருந்தார்னா இப்படியா பால் எழுதியிருப்பார். எவ்வளோ நன்மையும் ஆசீர்வாதத்தையும் அவர் ஜாலியாக அவர் இருந்திருந்தார்னா, எவ்வளோ ப்ளெஷர் அவர் அனுபவித்தா பால் இப்படியா சகலத்தையும் நன்மைக்கு எதுவும் ஆண்டோமா, அவ்வளோ நன்மையை அனுபவிச்சிருக்கார் போலகதையா பால் அப்படின்னு யோசிச்சா, பவுல் எழுதுகிறாரு 2 கொரிந்தியர் புத்தகம் 11:24 வசனத்தில் இருந்து வாசிங்களேன். எதை நன்மைக்கு எதுன்னு இவர் சொல்றாரு எனக்கு புரியலையே, வாசிங்க. யூதர்களால் 1:40 அடிப்பட்டேன். அதாவது 5 தடவை 1:40னா 39 shot. எத்தனை தடவை அடிச்சிருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். 5×40 எவ்வளோ? 200. அதில் ஒன்று குறைஞ்சதுன்னா எல்லாத்துலேயும் 195 சவுக்காலையே அடிச்சிருக்காங்க. அவர் எழுதுறாரு இது நடந்தது நன்மைக்கா. அடுத்தது, 3 தரம் மிலாறுகளால் அடிப்பட்டேன். 3 தரம் ராடை வச்சே அடிச்சிருக்கிறாங்கய்யா. அடிக்கும் போதெல்லாம் இது நன்மைக்கே, இது நன்மைக்கே சொல்லியிருப்பாரா தெரியல. அப்புறம் 1 தரம் கல்லெறி உண்டேன். அப்புறம் என்ன பண்ணுறாங்க ஐயா? சாட்டையால் அடித்தானுங்க, ராடால் அடித்தானுங்க. அப்புறம் என்ன பண்ணானுங்க? எட்டி அடிக்கிறது கூட டயர்டாக என்ன பண்ணுங்க, தூரத்துலேருந்து கல்லாலே அடிக்கிறாங்க. அவர் எழுதுகிறார் சகலத்தின் நன்மை ஆண்டவர் மாத்துவாரா. 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன், கடலிலே 1 ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அதாவது உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும், கப்பல் சேதத்தில் இருந்தேன், கடலிலே 1 ராப்பகல் போக்கினேன். எப்படி? கப்பல் இல்லை, தண்ணிலேயே மெதன் இருந்த 1 ராப்பகலா உள்ள கூட இல்லாம நினைஞ்சனே இருந்தாரு. வாசிங்க. அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும். அதாவது மோசங்களில் ஒரு வெரைட்டி பாருங்க, இங்க பெரிய ஒரு வெரைட்டி மோசங்களை பற்றி எழுதுறாரு. இன்றைக்கி நீங்கள் நம்ம சொல்லியிருக்கோம்ல, என் வாழ்க்கையில் என்ன மோசம் பண்ணிட்டாங்க, மோசம் பண்ணிட்டு எத்தனை மோசம் அங்கே வெரைட்டி பாருங்க. கல்லரால் வந்த மோசங்களிலும், கல்லரால் ஆறுகளால் வந்த மோசம், கல்லரால் வந்த மோசம், அப்புறம் என் சுய ஜனங்களால் வந்த மோசம் பாருங்களேன். திருடன் திருடின் போவான் எனக்கு தெரியும். அடுத்தது யாரு? என் கூட இருக்கிற ஜனங்கள், சுய ஜனங்களிலால வந்த மோசம். அப்புறம் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்கள். சுய ஜனமே மோசம் பண்ணிட்டான், அப்புறம் அந்நிய என்ன அவனால தான் பண்ண போறான். பட்டணங்களில் உண்டான மோசங்களில், இருக்கிற ஊர்ல மோசம், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்கள், கடல்ல போனாலும் மோசம், பட்டணத்துல இருந்தாலும் மோசம், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும். பாருங்களேன், மோசம் மோசம் மோசம், வெரைட்டி ஆஃப் மோசம். இன்னைக்கு ஒரு ஸ்வீட் கடையில் போனால் மில்க் ஸ்வீட்ஸ் வெரைட்டி, கேஷ்யூ நட் ஸ்வீட் வெரைட்டி மாதிரி என்ன பண்ணாரு, இவ்வளோ மோசம் வாழ்க்கையில் இவன் ஒருத்தர் விடாம என்ன. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நீ நிறைய கம்ப்ளைண்ட், பாஸ்டர் நான் ஏமாத்திட்டேன், பாஸ்டர் பாஸ்டர் என்ன மோசம், பவுல் நிலைமை பாருங்க, எல்லாருமே மோசம் பண்ணிடுறாங்க. அவர் ஒத்துர் விடாம அவரை
நாட்டில் மோசம், பட்டணத்தில் மோசம், கடலில் போன மோசம், நம்மளை மோசம், அந்நியர் மோசம், சுயஜன மோசம், கல்லர்கள் மோசம், வெரைட்டி ஆஃப் மோசம், எல்லா இடத்துலையும் நானே மோசம் பண்ணப்பட்டிருக்கிறேன். அப்புறம் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தே நிர்வாணத்திலும் பாருங்களேன் இவர் சொல்றாரு. எப்போ குளிர் பட்னி பசி உன் வாழ்க்கையில் நீ ஒரு லிஸ்ட்டு போடு, நீ போட்டு பாரு அந்த லிஸ்ட்டில் இருக்கிற பிரச்சனை ஒன்று விடாமல் எல்லாத்தையும் நான் சந்திச்சிருக்கேன். என்னது ஒன்று விடாமல் எல்லா பிரச்சனையுமே நான் வாழ்க்கையில் பார்த்தாச்சு, எல்லாரும் என்னை மோசம் பண்ணியாச்சு. ஆனால் அப்படிப்பட்ட பவுல் கொடுந்திருக்கு எழுதின பிறகு ரோமருக்கு எழுதுறாரு, அவர் சொல்கிறாரு இவ்வளோ மோசங்களை நான் என் வாழ்க்கையில் பார்த்தாலும் சகலத்தையும் என் தெய்வ நன்மைக்கு ஏதுவாக மாற்றார். ஒரு ஆமென் சொல்வோமா? அவன் சொல்கிறான் இவ்வளோ மோசம் நடந்திருக்குது, இவ்வளோ தோல்வியை பார்த்துக்கிறேன், இவ்வளோ பட்னி, இவ்வளோ குளிர், இவ்வளோ நிர்வாணம், என்னை நிர்வாணப்படுத்து, அது மட்டும் இல்லை சாட்டையால் அடித்தானுங்க, ராடால் அடித்தானுங்க, இவ்வளோ அடி வாங்கி பாவம் மனுஷன், ஐயோ அவர் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை. ஆனால் இவர் சொல்கிறாரு சகலத்தையும் என் தேவன் நன்மையாக மாற்றுவார். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? சொல்லுங்க, என்ன மோசம் பண்ணது எல்லாம் நல்லது ஆண்டவர் நன்மையாக மாற்றுவார். உங்களை ஏமாத்திட்டங்களா ஆண்டவர் நன்மையாக மாற்றுவாருங்க. காசு போயிடுச்சா நன்மையாக மாற்றுவாருங்க. அவமானப்பட்டீங்களா நன்மையாக மாற்றுவாருங்க. வியாதி வந்ததா ஆண்டவர் நன்மையாய் சத்தமா சொல்லுங்க மாற்றுவார். போனது நல்லதுங்க. ஹல்லேலூயா. நம்ம பாருங்களேன் அவன் சொல்லி நன்மையாய் மாற்றுவார். சரி, பவுல் தான் இப்படி சொல்றாரு. யாக்கோபு என்ன சொல்ற? வாட் இஸ் ஜேம்ஸ் சேயிங்? ஜேம்ஸ் சாப்டர் 1 வெர்ஸ் 2, யாக்கோபு 1 அதிகாரம் வசனம் 2. ஏன் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது, அதாவது டியர் பிரதர்ஸ், when troubles of any kind, ஆங்கிலத்தில் அப்படின்னா troubles of any kind, எந்த பிரச்சனையும் வாழ்க்கையில் வந்தாலும் உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். என்ன பண்ணுமா? பிரச்சனை வந்தா மிகுந்த மிகுந்த எப்படி ஐ எனக்கு வேலை போயிடுச்சே சூப்பர். என் வீடு குடும்பம் ஒரே சண்டை இன்னைக்கு. என் பாஸ்டர் என்ன பயங்கரமா திட்டம், வெரி குட். நீங்க வந்து சொன்ன பாஸ்டர் வீசா போயிடுச்சு, கங்கிராச்சுலேஷன், சூப்பர், கவுண்ட் இட் பியூர் ஜாய். யோசிச்சு பாருங்க, அவர் அதான் எழுதுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இவ்வளோ பிரச்சனையில் அதையெல்லாம் ஆசீர்வாதமாக என்ன சந்தோஷப்படலாம் சொல்ல, அவர் என்ன சொல்கிறாரு, பிரச்சனை வரும்போது அதை சத்தமாக சொல்லுங்கள் மிகுந்த சந்தோஷமாக என்ன. எனக்கு புரியவே இல்லையா, நானும் எப்படியா அழுகிற நேரத்தில் சிரித்தா? யோசித்து பாருங்களேன், ஏதாவது ஒரு சாவுக்கு போயிட்டு செத்துட்டாங்களா பரவாயில்ல, மிகுந்த சந்தோஷமாக இருங்க. யோசித்து பாருங்கள், கல்லடி அடுத்தது நம்ம கூடும், ஊரில் இருக்கலாம் சேர்த்து நம்மளை அடிப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன், பாஸ்டர் இப்படியா, எனக்கும் என் மண்டைக்கும் மனைவிக்கும் பெரிய சந்தோஷம், மிகுந்த சந்தோஷமாக என்னங்க பேசாமல் இருக்கிறது, எனக்கு தெரில. ஹீ சேயிங், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஹீ சேயிங் கவுண்டட் பியூர் ஜாய், கவுண்டட் பியூர் ஜாய் வென் யூ அண்டர்கோ ட்ரபிள்ஸ் ஆஃப் எனி கைண்ட். ஆங்கிலத்தில் எப்படி போட்டுனா எனி கைண்ட், இந்த மாதிரி பிரச்சனைக்கு மட்டும் சந்தோஷப்படும்ல, எந்த விதமான பிரச்சனை, முட்டி வலினாலும் சந்தோஷப்படு, ஹார்ட் அட்டாக்னாலும் சந்தோஷப்படு, வேலை போனாலும் சந்தோஷப்படு, வீசா கடைகள்னாலும் சந்தோஷப்படு, வீட்டில் ஒழுங்குனாலும் சந்தோஷப்படு, வெள்ளம் இவ்வளோ தூரம் வந்தாலும் சந்தோஷப்படு, எல்லாத்தையும் அவனால் சந்தோஷப்படு. ஏன்னா அது என்ன பண்ணோம், அவங்களுக்கு பொறுமையை சொல்லி கொடுக்குமோ. அந்த வசனம் அடுத்த வசனம் எப்படி முடியுது? நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளாவதாக இல்லாதபடி பூர நிறைவுள்ளவர்களாக இருக்கும்படியாக பொறுமையானது பூர கிரியை செய்யும். ஒரு ஆமேன் சொல்லுங்களா? அப்போ இது நடக்கிறது எதுக்குன்னா, இது நடந்தது எனக்கு ஒரு குறைவும் இல்லாமல் நன்மை வரும்படியாக இந்த கெட்டது எனக்கு நடந்திருக்குது. ஹல்லேலூயா. எத்தனை தடவை நம்மளுக்கு இந்த மாதிரி நடந்துக்குது வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்களா? எப்பா சாமி ஆரம்பத்தில் நம்மளுக்கு புரியல, ஆனால் நல்ல வேலை. அந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்தது நன்மைக்கு. சில நேரத்தில் ஒரு காரியம் நடக்கவில்லைன்னு நம்ம பதட்டம் ஆயிடுறோம், டென்ஷன் ஆயிடுறோம், என்ன ஆண்டவரே இது நடக்காமல் போச்சு. அது முக்கியமான நேரம் ஃபோன் எடுக்கலன்னா நம்மளுக்கு யாராவது ரொம்ப டென்ஷன் ஆகும், அடிக்கிற நேரத்தில் அவசரத்துக்கு அடிப்போம், ஃபோன் எடுக்க மாட்டோம். சில நேரத்தில் என்ன பண்ணோம், சில நேரத்தில் நம்மளுக்கு சார்ஜ் போய்டும், அது நல்லதுக்கு. ஏதோ ஒரு கெட்ட ஃபோன் காலாக ஆண்டவர் அவாய்ட் பண்ணிக்கிறார் உனக்கு நல்லதுக்கே. வசனம் சொல்லுது நடந்தது நல்லதுக்கு, அது என்ன பண்ண மிகுந்த சரி. ஆனால் யாருக்கு நடக்கிறதா ஆண்டவர் நல்லதாய் மாற்றுவார், சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக மாற்றுவார்னா, தட் இஸ் வென் பேட் திங்ஸ் ஹேப்பன் டு குட் பீப்புள். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். புரியுதா? நல்லது செஞ்சு கெட்டது நடக்கும் போது அது ஆண்டவர் என்ன பண்ணுவார், நன்மைக்கு எதுவாய் மாற்றுவார்,
அதை சந்தோஷமானல புரியுதுங்களா, ஃபுல்லாக குடிச்சிட்டு சிகரெட் பிடிச்சிட்டு ஃபுல்லாக லங்கு போயிடுச்சு லிவர் போயிடுச்சு, இதை நல்லது கேதுவா நான் என்னவே முடியவே முடியாது, திருடிட்டு போலீஸ்காரன் பிடிச்சிட்டான் ஜெயிலுக்கு போகிறேன், சகலத்தையும் ஆண்டவர் நல்லது கேதுவாய் மாற்றுவார், ஆ கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு ஆண்டவர் செவிலே ஒன்று விட்டுக்கிறான், இதையும் ஆண்டவர் நல்லது கேதுவாய் இல்லையே, நோ நீ கேடு பண்ண உனக்கு கேடு வந்தது, ஆனால் நான் நல்லதை செய்கிறேன், சில நேரத்தில் நம்ம பிரச்சனை நல்லதை செய்கிறேன், நல்லா ஜோம் பண்ணுறேன், நல்லா போராடுறேன், நல்லா பண்ணேன், ஆனாலும் எனக்கு நடக்கலை, இவ்வளோ முயற்சி பண்ண நடக்கலை, எதிர்மறையாக நடக்குது. ஆண்டவர் உனக்கு தான் சொல்கிறாரு, காத்திருக்கிற உனக்கு ஆண்டவர் சகலத்தையும் நல்லமை கேதுவாக பண்ணுவார். ஒரு அலலூயா சொல்லுவோமா, அலலூயா. புறம் பேசுனா புறம் பேசுனா உனக்கு வர வேண்டியது தான் வரும். ஸோ கெட்டது பண்ணிட்டு கெட்டது நடக்கிறதுக்கு இதில் நீ நல்லது செய்யும் போது உனக்கு கெட்டது நடக்குது பார்த்தியா, அதை ஆண்டவர் உனக்கு நன்மை கேதுவாய் மாற்றுவார். அலலூயா, நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா. சில நேரத்தில் நம்மளுக்கு டாக்டர் ஃபீவர்னு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு டிசீஸ் இருக்கலாம், ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், அதுக்கு பார்த்தா ஃபீவர்னு டாக்டர்கிட்ட போயிருப்போம், பார்த்தா பிளட் டெஸ்ட் சொன்னாங்க, ஓ பிளட் டெஸ்ட்டா, அப்போ தான் பார்த்தா வேறு ஒரு இன்ஃபெக்ஷனை கண்டுபிடிப்பான், அது கூட நல்லது நடந்தது நடந்தது நல்லது. ஸோ நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நல்லதை விட்டுருங்க. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், உன் வாழ்க்கையில் நடந்த கெட்டது கூட நல்லதாய் நான் மாற்றப்போகிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா. எஸ், பேட் திங்ஸ் ஹேப்பன் டு குட் பீப்புள், பட் யூ நோ வாட், காட் கேன் சேஞ்ச் ஆல் தோஸ் பேட் திங்ஸ் இன் டு அ பிளெஸிங் இன் யுவர் லைஃப். ஹல்லேலூயா. யோசேப்பு வாழ்க்கையில் அதை தான் நடந்தது. வாசிப்போம் ஆதியாகமம் 37:16-18 வாசிப்போம். அதாவது யோசேப்பை அவங்க அப்பா அனுப்புகிறாரு, அவங்க அப்பா அண்ணனுங்களை போய் பார்த்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு வாப்பான்னு ஒரு இடத்துக்கு அனுப்புறார். வாசிங்க. அதற்கு அவன், என் சகோதரரை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் சொல்லு. போன இடத்துல சகோதரர்களை பார்க்க முடியல, இங்கிருந்து இவர் கிளம்பி ரொம்ப தூரம் போயிருக்கிறாரு, சகோதரரை பார்க்கவே முடியல. அப்ப கேக்குறாரு, போன இடத்துல சகோதரர் பார்க்க முடியல, அப்ப என்ன சொல்றாங்க வாசிங்க. அந்த மனிதன், அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரனை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான். தோத்தானிலே கண்டுபிடிக்கிறார். இப்ப பாருங்க தேவ பிள்ளைகளே, ஒரு இடத்துக்கு போறேன், அந்த இடத்துல நடக்கல, நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், போனோம், இது ஆண்டவர் சித்தம் இல்லை, நம்ம இந்த அலைச்சலை ஆண்டவர் விரும்பவில்லை, போனோம், அவனுங்க இல்லை டேடி, அவங்க இல்லை டேடி, சாப்பாடு கொண்டு திருப்பி கொடுத்துருவோம். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், தெரில போகிறோம், அலைய விடுறானுங்க, இங்கே இல்லை அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, பரவாயில்ல அங்கே போவோம், நான் பாஸ்டர் ஆண்டவர் அலைய விடுறாரு, இதெல்லாம் நல்லதுக்கா. நெக்ஸ்ட் வாசிங்க. அவர்கள் அவனை தூரத்திலே வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி. அடப்பாவீங்களே, இவங்களை தேடி போனால் இவனுங்க நம்மளை கொலை பண்ணுறானுங்க, கொலையில் என்னையா நல்லது, கேன்சரில் என்னையா நல்லது, கிட்னி ப்ராப்ளமில் என்னையா நல்லது, வேலை போகிறதுல என்னையா நல்லது. வாசிங்க. ஓராங்க ஒருவர் நோக்கி, ஒருவரை ஒருவர் நோக்கி பிளான் பண்ணுறாங்க. அப்போது 21 வசனத்தை வாசிங்க. ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்தில் திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் ரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டுவிடு. வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு. பாருங்க தேவ பிள்ளைகளே, போன ஃபர்ஸ்ட் இடத்துலயே அவன் அண்ணனுங்களை பார்த்துருந்தானா, அவனுங்க அங்கே கொண்டு போட்டிருப்பானுங்க, ஏன்னா அங்கே குழி கிடையாது, புரியுதுங்களா. அங்கேருந்து இங்கே அவனை அலைய விட்டதுக்கான காரணம், இந்த இடத்துல அவன் உயிர் பிழைக்கும்படியாக ஒரு குழி இந்த இடத்துல இருந்து. ஸோ சில நேரத்தில் நம்ம அலைகிறது நல்லதுக்கு. ஒரு ஆமையும் சொல்வோமா, அலைகிறதுனா இந்த அலை இல்லை, நான் சொல்கிறது அலைச்சல், புரியுதா. சில நேரத்தில் நம்மளை அலைய விடுறாங்களா, தாமதிக்கிறோமா, காய விடுறாங்களா, அப்படி இப்படி போட்டு பரவாயில்ல, அதில் ஒரு நன்மையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஒரு ஆமையும் சொல்வோமா, ஏன்னா அங்கே இருந்தாங்கன்னா குழியே இல்லை, அவனை கொண்டு போட்டிருப்பாங்க, நேரா போறாங்க, என்ன பார்த்தா இங்க ஒரு குழி இருக்குது. வாசிங்க. அவர்களை நோக்கி, யோசேப்பு தன் சகோதரத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பலவரணமான அங்கி அங்கி அவன் என்ன பண்ண கயிற்று அவன குழியில போட்டுறாங்க. இப்ப குழி, அடுத்தது வாசிங்க 26. அப்பொழுது யூதா தன் சகோதரனை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் ரத்தத்தை மறைப்பதனால் லாபம் என்ன, அவனை வச்சுட்டு அவனை கொல்றதுனால என்ன லாபம், என்ன பண்ணிடலாம், அவனை அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம் வாருங்கள். பாருங்க அடுத்தது என்னன்னா, குழியில போட்டது மட்டும் அவன் என்ன பண்றாங்க, இஸ்மவேலருக்கு இப்ப அடிமையா வித்துறாங்க. அவன் யோசிச்சிருப்பான், என்ன ஆண்டவரே,
அலைய விட்டீங்க, குழியில் போட்டீங்க. இப்போ என்ன பண்ணீங்க, இஸ்மவேலருக்கு வந்தாங்க, அவனுக்கு நானே அடிமை விட, அவனை அடிமையாக விற்கலைன்னா இவனுக்கு என்ன பண்ணியிருப்பானுங்க, திருப்பி குழியிலேருந்து அவனை கொண்டு போட்டுருப்பானுங்க. சரியா, அடிமையை விற்கப்பட்டிருக்கான், குழியிலேருந்து எஸ்கேப். நெக்ஸ்ட்டு, எல்லாருக்கும் தெரியும் அவர் என்ன பண்ணுறாரு, போத்திப்பார் வீட்டுக்கு போகிறாரு. போத்திப்பார் வீட்டில் என்ன நடக்குது, அவனை எல்லாருக்கும் தலைவனாக வைக்கிறாங்க. போத்திப்பாரின் மனைவி அவனை என்ன பண்ணுறாங்க, அவனை தகாத ஒரு காரியத்தை செய்யும்படியாக வற்புறுத்தி கொண்டே இருக்கிறார். வாசிங்க 39:16 அவனுடைய எஜமான் வீட்டுக்கு வருமளவும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து அவனை நோக்கி, நீ நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படிக்கு என்னிடத்தில் வந்தான், அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன். அதாவது பாவம் செய்யாம ஓடி போயிட்டான், அவன் மேல எல்லா பழியும் வந்தது. நம்ம சில நேரத்தில் யோசிக்கிறது என்னன்னா, நம்ம எப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள்னா, நம்ம செஞ்சதுக்கு சொன்னால் கூட பரவாயில்ல, ஏன்னா செய்யாததுக்கு பேசிட்டாங்க. செய்யாத காரியத்துக்கு அதை நான் நிரூபிச்சே ஆக வேண்டும். சில நேரத்தில் இருக்கிறாங்கள யோசிப்பு நிரூபிக்கலாம், அவன் வந்து ட்ரை பண்ணல, நம்மளாம் டென்ஷன் ஆகிடும். நான் பண்ணதுக்கு கூட ஒத்துப்பேன். சிலர் வந்து நான் செஞ்சதுக்கு மன்னிப்பு கேட்க ரெடியாக இருக்கிறேன், நான் செய்யாததுக்கு அதை தான் எல்லோரும் செய்வாங்க. செஞ்சதுக்கு மன்னிப்பு தான் எல்லோரும் ரெடி ஆகிறாங்க. அதுதான் நீங்கள் மகான், செய்யாத குற்றத்தை என் மேல் பழி சாட்டி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு பசுத்தவன்மை நிறைய. அவன் நினைச்சிருந்தானா, அவன் நின்று ப்ரூவ் பண்ணவே இல்லை, அவன் விட்டு போடான். விட்டு ஓடுனதுக்கு என்ன நடக்குது, நல்லது செய்ததுக்கு என்ன நடக்குது. 20 யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். இப்ப என்ன பண்றாங்க, தூக்கி எங்க போறாங்க, சிறைச்சாலையில. என்னையா நல்லது, ஜெயிலில் என்ன நல்லது. யாராவது ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் பொண்ணு கொடுப்பாங்களா, பொண்ணு கொடுக்குறத கொடுங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் இருக்கிற பொண்ணு கொடுக்குமா, ஜெயிலுக்கு போகிறதுல என்னையா நல்லது. அவனை பார்த்து யோசிப்பு, யோசிப்பு இதிலும் நல்லது. யாராவது அவனை பார்த்து ஜெயிலுக்கு வந்தது நல்லது அப்படின்னாங்க, நம்மளுக்கு எப்படி இருக்கும். கோர்ட்டுக்கு போனாலே நம்ம டென்ஷன் ஆகிடுவோம், இல்லை ஜெயிலுக்கு போயிருப்பான். அவன் யோசித்திருப்பான், என் குடும்பத்தில் யாரும் இது வரைக்கும் ஜெயிலுக்கு போனதில்லையே, என் குடும்பத்தில் இது வரைக்கும் யாரும் போலீஸ் ஸ்டேஷனே போனதில்லையே. ஏன் நம்ம சில நேரத்தில் பேசணும் தெரியுமா, ஜமீன்தார் ஃபேமிலி, என் ஃபேமிலியில் ராயல் ஃபேமிலி மாதிரி என் குடும்பத்தில் இதை யாருமே செஞ்சது கிடையாது, இப்படி கிடையாது. நம்ம பார்த்துக்கணும், ராயல் ஃபேமிலியாக நம்ம தான் தெரியும். ஆனால் பேசுது அவன் பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போயிருக்கான். இதில் என்ன நல்லது, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். வாசிங்க 8 ரோமர் 8:28 வி வில் ஸ்டாப் த ஸ்டோரி அண்ட் கண்டினியூ. அப்படியே அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கும். 4 காரியங்கள் இந்த வசனத்திலிருந்து நம்ம கத்துக்க போறோம், புரியுதா. அந்த வசனம் எப்படி முடியுது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக முடியும் என்று எண்ணியிருக்கிறேன், நினைத்திருக்கிறேன், நம்பியிருக்கிறேன். முடியுதா, எப்படி முடியுது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக முடியும் என்று சத்தமா சொல்லுங்க. சர்டனிட்டி, சர்டனிட்டி அதாவது நிச்சயம், இது எல்லாம் நடந்திருக்குது, ஆனால் இது எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக முடியும் என்று நான் நினைக்கவில்லை, நான் விசுவாசிக்கவும் இல்லை, நான் யோசிக்கவில்லை, இதையெல்லாம் நன்மைக்கு ஏதுவாக முடியும் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, நல்ல கையை வைத்து ராமன் சொல்லுங்க, எனக்கு நன்மைக்கு ஏதுவாக தான் முடியும், இது எனக்கு தெரியும். ஹல்லேலூயா, மற்ற விஷயத்துக்கெல்லாம் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும்னு சொல்கிறத விட இதெல்லாம் ஆண்டவர் நன்மையாக முடியும், இது எனக்கு தெரியும், இப்படி தான் முடியும் எனக்கு தெரியும். ஆமென், இது இப்படி தான் நடக்கும்னு எனக்கு தெரியும், இது ஆண்டவர் இப்படி தான் மாற்றுவார்னு எனக்கு தெரியும், இது ஆசீர்வாதமாக வரும், இது உயர்வாக வரும், பெரிய அற்புதமாக என் வாழ்க்கையில் மாறும் என்று இது எனக்கு தெரியும், இதை நான் அறிந்திருக்கிறேன். வசனம் என்ன பண்ணுது, அறிந்திருக்கிறேன். செகண்டு, ஃபஸ்ட்டு வந்து சர்டனிட்டி, செகண்ட் இஸ் கம்ப்ளீட்னஸ். வாசிங்க திருப்பி அந்த வசனத்தை. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக, சகலமும் என்ன சொல்றது, கம்ப்ளீட்டா எல்லாமே. See, this is first one, the certainty, அதாவது எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக முடியும் என்று அறிந்திருக்கிறேன், அது நிச்சயம். செகண்ட் நான் சொன்னது, முழுமையா எல்லாவற்றையும் ஆண்டவரே ஒராமேன்னு சொல்லுவோமா. அப்போ நடந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஆண்டவர் எடுத்து அதை நன்மைக்காக மாற்றுவதில், ஆண்டவர் என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே அவர் என்ன பண்ணுவார், ஹி வில் புட் எவ்ரிதிங் டுகெதர், எல்லாத்தையுமே நன்மையை மாற்றுவார். ஒராமேன்னு சொல்லுவோமா. ஹல்லேலூயா, நிச்சயமா நான் அறிவேன் ஆண்டவர் அதை நன்மைக்கு எதுவாக மாற்றுவார். நெக்ஸ்ட், ஒன்று மட்டும் மாற்ற மாட்டாரு, என் வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியங்களையும் எல்லா கெடுதல்களையும் எல்லா தோல்விகளையும் ஆண்டவர் எனக்கு நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுகிறார். ஆமே ஹல்லேலூயா, அதாங்க நிச்சயம். எல்லாத்தையுமே
Everything will fit into God's scheme of things. எல்லாம் ஒன்று 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 எல்லாமே ஆண்டவர் நன்மைக்கு எதுவாய் மாற்றுவார். மூணாவது அதே வசனம், நீங்கள் ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது எவ்ரிதிங் காட் ஒர்க்ஸ் ஃபார் தர் குட்னு போடுது. எப்படி போடுது? இதை யார் செய்வா? யார் செய்வா? எல்லாத்தையும் ஒன்றா யார் செய்வா? ஆண்டவர் செய்கிறாராம். வாசிங்க, அது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவளுக்கு சகலமும் நன்மைக்கு. தமிழ்ல சகலமும் நன்மைக்கு, ஆங்கிலத்தில் எப்படி போனா God works everything for their good. It is not done automatically. நம்ம வாழ்க்கையில் எப்படி அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறல்ல, அதெல்லாம் என்ன பண்றாங்க, ஆண்டவர் அதெல்லாம் வைத்து அதையெல்லாம் சேர்த்து அவர் அதை ஆசீர்வாதமா மாற்றுறார். ஒரு ஆமேன் சொல்வோமா? நீங்கெல்லாம் சாப்பாடுல உப்பு போட்டு சாப்பிட்றீங்களா? என்னடா இவர் இப்படி கேட்குறேன்னு யோசிச்சிடாதீங்க. ஏன் அதை கேட்குறேன்னா, சால்ட் இஸ் அ கம்போசிஷன் ஆஃப் சோடியம் குளோரைட். ஓகே, சோடியம் அண்ட் குளோரைட் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கும். சோடியம் குளோரைடு கரெக்டாக? ஓகே, சரி, சோடியம் குளோரைடை போட்டு சாப்பிட்றோம். தனியாக ஏன் சோடியம் குளோரைடை நான் கலந்து சாப்பிட்ணும்? சோடியம் தனியாக ஒரு நாள் சாப்பாட்டில் போட்டு சாப்பிடுங்களா? சாத்துருவீங்க. பிகாஸ் சோடியம் செப்பரேட்லி இஸ் பாய்சனஸ், குளோரைட் செப்பரேட்லி இஸ் பாய்சனஸ். ஆனால் அது ரெண்டுத்தையும் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பாட்டில் உப்பாக போட்டு கலந்து சாப்பிட்றோம், ஃபுட்டு டேஸ்ட்டாக மாறிது. தேவ பிள்ளைகளே, இப்படி தான் God will take two bad things of your life, put together and make it a blessing into your life. Hallelujah! விசுவாசிகளாக ஒரு ஆமேன் சொல்லுவோம் பார்க்கலாம். அதாவது இது ஒரு பாய்சனு, இது ஒரு பாய்சனு, இந்த ரெண்டு பாய்சனும் தூக்கி போட்டு ஆண்டவர் என் உணவை அதை நன்மையாக மாற்றும் போது என் வாழ்க்கையில் நடந்த இந்த தோல்வியும் இந்த ஏமாற்றுதலையும் சகலத்தையும் போட்டு ஆண்டவர் என்ன பண்றாரா, எனக்கு நன்மையை மாற்றுகிறாரா. ஹல்லேலூயா. தட்ஸ் வாட் காட் இஸ் குட் அட் புட்டிங் திங்ஸ் டுகெதர். கேக் சாப்பிட்றீங்களே, கேக்ல என்ன யூஸ் பண்றாங்க? பால், முட்டை, அப்புறம் மாவு, கிரீம், அதெல்லாம் தனித்தனியாக சாப்பிடுங்க. எல்லாத்தையும் மொத்தமாக வாயில் ஊற்றிக்கினேன். வாயில் அப்படி சாப்பிட்டா கேட்காடுமா? இல்லையே. வி புட் எவ்ரி திங் டுகெதர் அண்ட் வி கெட் சம்திங் வெரி குட் அவுட் ஆஃப் இட். நீங்கள் ஆண்டவர் அதான் சொல்கிறார், உன் வாழ்க்கையில் அந்தந்த காலகட்டத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாம், ஏமாற்றங்கள், தோல்விகள், வியாதி, எதெல்லாம் உனக்கு கஷ்டமாக வந்ததோ, உனக்கு நடந்தது எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணார், சகலத்தையும் நன்மையாக மாற்றம். ராமே சொல்லுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் சர்டனிட்டி, செகண்ட் கம்ப்ளீட்னஸ், ஓகே, தேர்டு வந்து இஸ் த காஸ். ஹூ காசஸ் இட்? காட் காசஸ் இட். வாசிங்களா ஆதியாகமம் 45 அதிகாரம் வசனம் 7. இந்த யோசேப்பு காரியம் பார்த்தேன்ல, குழியில் தள்ளினாங்க, அடிமையாக விற்றாங்க, ஜெயிலில் போட்டாங்க. வாசிங்க ஆதியாகமம் 45:7 வசனம். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க, ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். வசனம் என்ன சொல்லுது? யார் அனுப்பினாங்களாம்? யாரு? அவன் சொல்கிறான், யோசேப்பு சகோதரர், டே தம்பிகளா, நீ என்ன குழியில் போட்ட நினச்சிருக்கிறியா? நீ என்ன வித்துட்ட நினச்சிருக்கிறியா? நீ என்ன சிறைச்சாலை காமிச்சு நினச்சிக்கிறா? எப்பா நம்ம குடும்பத்தையே காப்பாற்றும்படியாக இவ்வளோத்தையும் செஞ்சது என் ஆண்டவர். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி நம்ம ஆட்கள் நினச்சிக்கிறான் நம்மளை குழியில் தள்ளிட்டாங்க, நம்மளை பேசிட்டாங்க, எப்படி பண்ணிட்டா நம்ம சொல்ல அட முட்டாலே, நீ நினைக்கிற என்ன குழியில் தள்ளிட்டேன். ஆனால் உன்னை கொண்டு தான் ஆண்டவர் அந்த குழியிலேருந்து என்ன என்ன பண்ணுறாரு, என்னை மாளிகைக்கு கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. த லார்ட் யூசஸ் தோ சேம் பீப்புள் ஹூ ட்ரை டு புட் அஸ் டவுன் டு ஆக்சுவலி எலிவேட் அண்ட் ப்ரொமோட் அஸ். ஆமென். விசுவாசிங்க, நல்லா சிரிச்சுட்டு கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். தேவன் இதை செய்வார். ஆமே. அவனுக்கு யோசித்துருக்கணும், கவால் இருந்திருக்கான். அவன் அவன் யோசித்திருப்பான், அடப்பா இவன் ட்ரெஸ்ஸை கழிச்சு, இது இவ்வளவும் நம்ம ஐடியா இல்லையா, நம்ம தான் இவ்வளோ பிளான் பண்ணோன்னு யோசித்தான். கடைசியில் பார்த்தா நமக்கு மேலே ஒரு மாஸ்டர் பிளான். அவர் அவன் சொல்கிறான், இதை அனுப்புனது யார்? நீ இல்லை ராஜா, அனுப்புனதே என் தேவன். அப்போ தான் அவனுக்கு புரியுது, ஓ இது வரைக்கும் நம்ம பண்ணல போலகுது. வாசிங்களேன் சங்கீதம் 105:16-17 வாசிங்க. அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து, தேசத்தில் பஞ்சத்தை, அதாவது எவ்வளோ பெரிய பிளான் பாருங்களேன். அவன் யாவன் யோசிப்பு யோசித்திருப்பான், என்னடா நம்ம ட்ரெஸ்ஸுக்கு நல்ல கலர்ஃபுல் ட்ரெஸ்ஸை போட்டிருந்தோம், ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டானுங்க, போச்சே, குழியில் தள்ளிட்டானுங்க, போச்சே, வித்துட்டானுங்கய்யா, சொந்த சகோதரர்களை வித்துட்டானுங்களே, நம்மளை சொத்தெல்லாம் அதை வர யோசிப்புக்கு மைண்டில் ஓடிருக்கும், வித்துட்டு இருந்தாலும் நம்ம சொத்து நம்மளாந்தான் என்ன பண்ணியிருப்போம், ஐயோ எனக்கு வர வேண்டிய சொத்து பொங்கல்லாம் அவனுங்க எடுத்துகிட்டு இருப்பானுங்க, எனக்கு எங்கள் அப்பா வச்சிருக்கிறதுலாம் எடுத்துகிட்டு போச்சு, என் சொத்து போச்சு, எல்லாம் போச்சு. ஆனால் அவன் சொல்கிறாரு, ஆண்டவர் இது பக்கம் இதெல்லாம் நடக்குது, ஆனால் யோசேப்புக்காகவே இந்த பக்கம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த தேசத்தில்
பஞ்சத்தை வரவேற்கிறார். வாசிங்க. ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். அவர்களுக்கு முன்னாடி ஒரு புருஷனை பாருங்க. இந்த சென்ட் அப்படின்ற வேர்டை நீங்க அனுப்பினார் என்ற வேர்டை நீங்க கொட்டேஷன்ல போட்டு மார்க் பண்ணுங்க. ஏன்னா இவனுங்க யாரும் இதை செய்யலையா. யோசேப்பின் வாழ்க்கையில நடந்த எல்லா பிரச்சனைகளும் ஆண்டவர் பிளான் பண்ணி என்ன பண்ணாராம், மொத்தமா சேர்த்து நல்லதாய் மாற்றிவிட்டார். ஹலலூயா. தேவபிள்ளையில இன்னைக்கு ஒருவேளை நமக்கு ஆப்போசிட்டா வேலை செய்யறாங்களா, ஒருவேளை குழியில தள்ளப்பட்டிருக்கையா, உன் ட்ரெஸ் கிழிஞ்சிருக்குதா, ஒருவேளை உன்னை அடிமையாக வித்துட்டாங்களா, ஒருவேளை சில நேரத்தில் பாஸ்டர் நான் கீழேயே இருக்கிறேன், பாஸ்டர் அடிமைத்தனத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, மேலேயே வர முடியல, என்னை கீழேயே போட்டு சப்ரஸ் பண்ணுறாங்க பாஸ்டர், ஒருவேளை அந்த நிலைமையில் இல்லை பாஸ்டர் செஞ்சதுக்கு பாருங்க கட்சியில் நல்லது செய்ய போய் பாவத்துலேருந்து யோசிப்பு ஓட போய் என்ன பண்ண கட்சியில் ஜெயிலு, ஜெயிலில் என்ன நல்லது, அந்த மாதிரி சிறைப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவர் சொல்கிறாரு இது எல்லாவற்றையும் அவர் நன்மைக்கு எதுவாய் மாற்றுவார். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா. ஹலலூயா. ஆதி ஆகமா 50:20 வாசிங்க. நன்மையாகவே முடிய பண்ணுவார். இதைதான் வசனம் சொல்லுது, இதை நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இதை என்னால பார்க்க முடியல ரைட் நவ, என் போன வாரம் தான் நான் பேசின, இதை என்னால் பார்க்க முடியல, ஆனால் ஐ நோ இதை ஆண்டவர் இப்படி தான் முடிப்பார். ஹல்லேலூயா. இப்படியாக என் தேவன் இதை முடிவுக்கு கொண்டு வருவார். கடைசியா அதே வசனத்தை வாசிங்க. வாட் இஸ் த கண்டிஷன்? சர்டனிட்டி, கம்ப்ளீட்னஸ், காஸ். வாட் இஸ் த கண்டிஷன்? இது யாருக்கு நடக்கும்? அஞ்சியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. யாருக்கு நடக்குமா? தேவனை அன்பு கூறுகிறவர்களுக்கு இது நடக்கும். இதுதான் கண்டிஷன். எப்போ அன்பு கூறணும்? எனக்கு நடக்காத மோரம், லார்ட் ஐ ஸ்டில் லவ் யூ, ஐ ஸ்டில் பிரைஸ் யூ, ஐ ஸ்டில் தேங்க்யூ, அமிட்ஸ் மை வீக்னஸ், அமிட்ஸ் மை ஃபெயிலியர், அமிட்ஸ் மை சிக்னஸ், அமிட்ஸ் ஆல் ஆஃப் திஸ் விச் இஸ் ஹேப்னிங். எதிர்மறையாக நடக்கும் போதும் நான் என்ன பண்ண, தேவனை நேசிக்கிறேன். அதாவது நடக்கும் போது மட்டும் இல்லை, நான் எதிர்பார்க்குற ஜபத்துக்கு பதில் கிடச்சா மட்டும் இல்லை, நான் எனக்கு எல்லாம் எஸ் சொன்னால் மட்டும் இல்லை, எல்லாம் எல்லா இடத்துலையும் தூக்கி வச்சு பேசினா மட்டும் இல்லை, சுகம் கிடச்சா மட்டும் இல்லை, வசனம் சொல்லுது அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே என் கண்டிஷன்னா நான் ஆண்டவரை நேசிப்பேன், அவரோ எனக்கான எல்லா காரியத்தையும் நன்மைக்கு எதுவாக வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஸோ டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், உங்களுக்கு நான் இந்த காலையில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய டிப்பு, லெசன், பாடம் என்னென்னா, இது நடந்தது நடந்துருச்சு, ஆனால் இதை ஆண்டவர் நன்மையாக மாற்றுவார். இந்த நேரத்திலையும் அதே மாதிரி நான் துதிப்பேன், அதே மாதிரி ஜெபிப்பேன், அதே மாதிரி நான் ஆண்டவரை நேசிப்பேன், நன்றி சொல்லுவேன். ஹல்லேலூயா.